السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله صلى الله عليه وسلم. أما بعد، தினமும் ஒரு வரலாற்று செய்தி. செய்தியின் 37. பிறரை தேர்வு செய்தல். சையதுனா அபுல் ஜஹ்ம் இப்னு ஹுதைஃபத் அல் அதவி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த தகவலை அறிவிக்கிறார்கள். தஃப்ஸீர் ரூஹுல் பயான், தஃப்ஸீருல் ஹாவி, தாரீக் மதீனத்து திமஷ்க் போன்ற கிரந்தங்கள் இதன் அடிப்படை செய்தியை பதிவு செய்திருக்கின்றன. அபுல் ஜஹ்ம் இப்னு ஹுதைஃபத் அல் அதவி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், அன்று யர்மூக் யுத்தம் நடைபெற்று முடிந்த நாள் அது. யர்மூக் யுத்தம் ஹிஜ்ரி 15 ஆண்டு அமீருல் முஃமினீன் சையதுனா உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களின் மாட்சிமை மிக்க ஆட்சி காலத்தில் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சைஃபுல்லா அல்லாவின் வாள் என்று வாழ்த்தப்பட்ட சையதுனா ஹாலித் பின் வலீத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய தலைமையில் நடைபெற்ற யுத்தம். முஸ்லீம்களுக்கும் ரோமானியர்களுக்குமான இந்த யுத்தம் யர்மூக் என்ற இடத்தில் நடைபெற்றதால் அதற்கு யர்மூக் யுத்தம் என்று வரலாறு பெயர் பதிவு செய்திருக்கிறது. ஏறக்குறைய சில லட்சங்களை வீரர்களாக தாங்கி வந்த மாபெரும் படை ரோமானிய படை, அவர்களை எதிர்த்து நின்ற முஸ்லீம் படை வீரர்களுடைய எண்ணிக்கையோ ஏறக்குறைய 30,000 மட்டுமே. ஆனாலும் முஸ்லீம்களுக்கு அந்த யுத்தத்தில் மகத்தான வெற்றி கிடைத்தது. அபுல் ஜஹ்ம் இப்னு ஹுதைஃபத் அல் அதவி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், யுத்தம் முடிந்ததற்கு பிறகு என்னுடைய சாச்சா மகனை தேடி நான் யுத்தக்களத்திலே சென்றேன். இறந்து கிடக்கக்கூடிய அந்த சடலங்களுக்கு மத்தியில் அவர் தென்படுகிறாரா என்று நான் தேடி பார்த்தேன். ஒரு இடத்தில் குற்றுயிரும் குறையுயிருமாக அவர் கிடந்தார். நான் அவரை பார்த்து தண்ணீர் வேண்டுமா என்று நான் கேட்டேன். என்னிடத்தில் தண்ணீரும் இருந்தது. என்னை அடையாளம் கண்டு கொண்ட அவர் ஆம் என்று சமிக்கை செய்தார். அவரால் பேச முடியாமல் போனது. நான் அவருடைய வாயிற்கு அருகிலே தண்ணீர் கூஜாவை கொண்டு போன பொழுது சற்று தூரத்தில் யாரோ ஒரு நபர் ஆ என்று புலம்பிக் கொண்டு இருந்தார். உடனடியாக என்னுடைய சாச்சா மகன் சொன்னார், அவருக்கு கொடுங்கள், சமிக்கை செய்கிறார், எனக்கு வேண்டாம் என்று. நான் உடனடியாக அந்த நபரை தேடி போனேன். அவர் செய்யதுனா அம்ரு இப்னு ஆஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய சகோதரர் செய்யதுனா ஹிஷாம் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். நான் அவரிடத்தில் கேட்டேன், உங்களுக்கு தண்ணீர் வேண்டுமா என்று. அவர் ஆம் என்று தலையசைத்தார். நான் அவருக்கு தண்ணீரை கொடுப்பதற்காக முனைந்த பொழுது இன்னொரு நபர் ஃபைதன் ரஜ்ருன் யகூல் ஆஹ் ஆஹ் என்று சப்தித்தார். நான் அந்த மூன்றாவது நபருக்கு இந்த ஹிஷாம் இப்னு ஆஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தனக்கு வேண்டாம், அவருக்கு கொடு என்று சொன்னதால் நான் அவரை நெருங்கினேன். அவரை நெருங்கும் பொழுது அந்த மூன்றாம் நபர் மரணித்து போய்விட்டார். சரி, நாம் இரண்டாவது நபராகிய ஹிஷாம் இப்னு ஆஸ் அவர்களுக்கு தண்ணீரை தரலாம் என்று வந்த பொழுது அவரும் மரணித்து போய்விட்டார். என்னுடைய சாச்சா மகனுக்கு கொடுக்கலாம் என்று நான் அவரை நெருங்கிய பொழுது அவரும் மரணித்து போயிருந்தார். அருமையான பெருமக்களே, உயிர் போகக்கூடிய நேரத்தில் தண்ணீரினுடைய தேவை எப்படி இருக்கும் என்பதற்கு பல வரலாற்று சான்றுகள் உண்டு. மிகப்பெரிய தாகத்தினுடைய நிலை இருக்கும், அதுவும் யுத்தக்களத்திலே கலந்து கொண்டு ஷஹீதாகி இருக்கக்கூடிய அவர்களுக்கு எவ்வளவு பெரிய தாகம் இருந்திருக்கும். அந்த தாக வேட்கையின் போதும் கூட
தன்னுடைய உயிரை விட அடுத்தவர்களுடைய உயிரை தேர்வு செய்யக்கூடிய பண்பு மிக்கவர்களாக சஹாபிகளை கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கினார்கள். அந்த சஹாபா பெருமக்கள் தாபியின்களை உருவாக்கினார்கள். அருமையானவர்களே, தனக்கு பிறகு தானம் என்று தமிழிலே ஒரு பழமொழி உண்டு. ஆனால் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கற்ற மாணவர்களோ அல்லது அந்த மாணவர்களிடம் கற்ற மாணவர்களோ தர்மம் செய்வோம், அதற்கு பிறகுதான் தனக்கு என்று கருதக்கூடிய உயர்ந்த மனப்பக்குவத்தில் உள்ளவர்களாக அந்த பெருமக்கள் இருந்து வந்திருக்கிறார்கள் என்பதை நாம் இங்கே இந்த வரலாற்றின் வழியாக அறிய முடிகிறது. எனவே நாமும் அடுத்தவர்களுக்கு வழங்கி தாராளமாக கொடுத்து நம்மிடம் இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளுக்கு தகுந்தவாறு வழங்கி இறைவனுடைய அருளை பெறுவோமாக. வல்ல அல்லாஹ் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் பொருந்தி கொள்வானாக. ஆமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.